இயக்குனர் பாரதி ராஜாவோட முதல் படம் 16 வயது நிலை. அடுத்த படம் கிழக்கே போகும் ரயில். இந்த ரெண்டு படங்களும் கிராமத்து சப்ஜெக்ட். அதனால பாரதி ராஜாவுக்கு கிராமத்து படங்கள் தான் எடுக்க தெரியும் அப்படின்னு கோலிவுட்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதையடுத்து கமல் ஸ்ரீதேவியுடன் அட்டகாசமான சிட்டி பிளஸ் கிரைம் த்ரில்லர் கதையை உருவாக்குனாரு பாரதி ராஜா. அதுதான் சிகப்பு ரோஜாக்கள். இளம் வயசில் பெண்களால் பாதிக்கப்பட்ட ஒரு சைக்கோ கில்லர் பற்றிய கதை தான் இது. பெண்களை காதலித்து அவங்கள கொலை செய்யும் கதாபாத்திரம் கமலுக்கு. அப்போது திரையுலகில் காதல் இளவரசனாக இருந்த கமலுக்காகவே உருவாக்கப்பட்ட கதாபாத்திரம். கமல் ஒரு சைக்கோ அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ரீதேவியோட நடிப்பு ரொம்பவுமே பிரம்மாண்டமாக இருக்கும். தன் கண்களாலேயே பதபதப்பையும் படபடப்பையும் ரசிகர்களுக்கு காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் சிவப்பு கலர் ஆப்பிள் அங்கங்கே குறியீடாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். இதை நீங்கள் கவனிச்சிங்களான்ட்டு தெரியல. இந்த படம் 175 நாட்களுக்கும் மேலே வெற்றிகரமாக ஓடிய ஒரு திரைப்படம். ஃபிலிம்ஃபேர் விருத சிறந்த நடிகருக்காக கமலும் இயக்குனருக்காக பாரதி ராஜாவும் வாங்கியிருக்காங்க. இந்த படம் தெலுங்கில் ஈரா குலாபிலு அப்படிங்கிற பெயரில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹிந்தியில் ரெட் ரோஸ் அப்படிங்கிற பெயரில் ராஜேஷ் கண்ணாவோட நடிப்பில் இயக்குனர் பாரதி ராஜாவே ரீமேக்கும் பண்ணார். இந்த படத்துக்கு இளையராஜாவோட பின்னணி இசை ரொம்பவுமே மிரட்டலாக இருக்கும். படத்தில் ரெண்டே ரெண்டு பாட்டு தான், நினைவோ ஒரு பறவை. அந்த பாடல் இன்னைக்குமே நம்மளை மெய்மறக்க செய்யும். இப்போ பாரதி ராஜா தயாரிப்பில் அவரோட மகன் மனோஜ் சிகப்பு ரோஜாக்கள் படத்தோட இரண்டாம் பாகத்தை இயக்க இருக்காராம். அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது.